Hi students, இன்னைக்கு நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அண்ட் ஈத்தர்ஸ்ல இருந்து புக் பேக் க்வெஸ்சன் இதை டிஸ்கஸ் பண்ண போலாம். க்வெஸ்சன் நம்பர் 18. ஸோ என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இஸ் இட் பாசிபிள் டு ஆக்சிடைஸ் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் யூசிங் அசிடிஃபைடு டைக்ரோமேட் டு ஃபார்ம் எ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சிடைஸ் பண்ணலாமா, எதை டெஷரி பியூட்டைல் ஆல்கஹால ஆக்சிடைஸ் பண்ணுறது பாசிபிளா யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணணும், அசிடிஃபைடு டைக்ரோமேட். இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதை யூஸ் பண்ணி கார்பனைல் காம்பவுண்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணலாம், பாசிபிள் தான் இதுக்கு. எப்படி ரியாக்ஷன் நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம், ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர், டெஷரி பியூட்டைல் ஆல்கஹால், அதை டெஷரி பியூட்டைல் ஆல்கஹால் நம்மளுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு சிஹெச் த்ரீ ஓஹெச். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீன்னு எழுதணும், நம்ம கன்வீனியன்ட்டுக்காக சிஹெச் டூ ஒரு ஹைட்ரஜன் எழுதிக்கிறேன். ஏன்னா டெஷரி ஆல்கஹால் வந்து மோர் ஸ்டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? மோர் ஸ்டேபிள். இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆக்சிடைஸ் ஆகாது, எலிமினேஷன் நடந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக இது ஆக்சிடேஷன் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. இது வந்து பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்கும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ஓஹெச் மைனஸும் இங்கே இருக்கிற ஹெச் ப்ளஸும் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டராக வெளியே போயிட்டு, ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் வி கெட் டபுள் பாண்ட், இல்லையா? அப்படி எழுதலாம், சிஹெச் த்ரீ கீழே சிங்கிள் பாண்ட் சிஹெச் 2, ஒரு பாண்ட் வந்தவுடனே டபுள் பாண்ட் சிஹெச் 2. இதுக்கு நேம் ஐசோபியூட்டலின், ஓகேவா? ஐசோபியூட்டலின் சொல்லணும். இதுதான் டெஷரி பியூட்டைல் ஆல்கஹால், டெஷரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ இது எலிமினேஷன், வாட்டர் வெளியே போயிட்டு என்ன ஃபார்ம் ஆகும், ஐசோபியூட்டலின் ஃபார்ம் ஆகும். இந்த ஐசோபியூட்டலினை நம்ம ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம், ஓகேவா? அதே அசிடிஃபைடு K2Cr2O7. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 moles ஆஃப் ஆக்சிஜனை எடுத்துக்கலாம், ஓகேவா? 3 moles ஆஃப் ஆக்சிஜனை எடுத்துக்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணோன்னா நிறைய வந்து ஒரு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மெத்தடில் தான் சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி எக்ஸாம் டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணுறதுலாம் பண்ண வேணாம், எக்ஸாம் டைமில் இப்படிலாம் கிராஸ் பண்ண வேணாம். 3 oxygen இருக்கா, இங்கே 1 oxygen கொடுத்துருங்க, இங்கே 2 oxygen கொடுத்துருங்க, 2 oxygen கீழே கொடுத்துருங்க. இப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னு எழுதலாம். இப்போ நான் கீழே எழுதுறேன், இதுக்கு கீழே எழுதுறேன், இந்த கண்டினியூட்டி கீழே எழுதலாம். CH3 சி டபுள் பாண்ட் ஓ CH3 CH3 சி டபுள் பாண்ட் ஓ CH3 இங்கே CH2O2 CH2O2 எப்படி எழுதுனா HCOOH. இது வந்து ஃபார்மிக் ஆசிட். இது வந்து அசிட்டோன்னு தெரியும். இது என்ன நேம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு, அசிட்டோன் இல்லைன்னா ப்ரொப்பனோன்னு சொல்லுவோம், இல்லையா? அசிட்டோன் இல்லைன்னா ப்ரொப்பனோன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணுறோம், அசிட்டோனை நம்ம ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணுறோம். எவ்வளோ மோல் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு 3 moles. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3 mole ஆக்சிஜனை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கம்மா. இங்கே 1 oxygen கொடுக்குறேன், இந்த சைடு 2 oxygen கொடுக்குறேன். இங்கே CH3 இருக்கு இல்லையா, கன்வீனியன்ட்டுக்காக CH2 ஒரு ஹைட்ரஜனை நான் மேலே எடுத்துக்கிறேன். இப்போ இது வரைக்கும் இப்போ நான் மார்க் பண்ணுறத மட்டும் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள், CH3COOH. அகெயின் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுது, CH3COOH. இங்கே என்ன ஃபார்முலா இருக்குது, CH2O2 என்ன ஆசிட் கொடுக்கும், ஃபார்மிக் ஆசிட் கொடுக்கும், ஓகேவா? CH2O2 இஸ் ஏ ஃபார்மிக் ஆசிட். இங்கே எழுதிக்கோங்க, CH2O2ன்றது எப்படி நம்ம எழுதிக்கலாம், ஹெச்
COOH formic acid. Okay, ba? Formic acid. அவங்க என்ன சொல்லிருக்காங்க க்வெஸ்சன்ல இட் இஸ் பாசிபிள் டு ஆக்சிடைஸ் டு டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் யூசிங் த அசிடிஃபைட் டைக்ரோமேட் டு ஃபார்ம் ஏ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். அப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னா யார்? இதெல்லாம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். அசிட்டோன் கார்பனைல் காம்பவுண்ட், எத்தனோயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட், இது வந்து அசிட்டிக் ஆசிட் ஆர் எத்தனோயிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட்ஸ், இது எல்லாமே கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் ஆன்சருக்கான இந்த க்வெஸ்சன் நம்பர் 18. ஸோ ஆன்சர் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.